இயேசு கிறிஸ்து நீங்கள் தேவனுடைய குமாரன், அவரை தேவன் என்றெல்லாம் நீங்கள் கூப்பிடுறீங்களே, அப்படிப்பட்டு முன்மாதிரியாய் வாழ வேண்டியவர். தன்னுடைய தாயை அவர் வந்து ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு, அது தவறாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. தாய் அம்மான்ல கூப்பிட்ருக்கணும், ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கு என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறப்பு முதற்கொண்டு அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக, அதற்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக நம்ம பார்க்குறது மரியாள் அவர்களை தான். ஒரு அற்புதமான தாய் இந்த உலகத்திலேயே வந்து கடவுள் இந்த பூமியில் மனிதனாக பிறப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெண். அவங்க ரொம்ப அவங்கள வந்து நம்ம வந்து எந்த வகையிலையும் வந்து மதிப்பு குறைவாகவோ அல்லது மரியாதை இல்லாமையோ நம்ம சொல்ல முடியாது. தேவன் உபயோகித்த ஒரு பாத்திரம், அல்லது தேவன் இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறப்பதற்கு, நம்மை மீட்பதற்காக இந்த பூமியில் வருவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் அப்படின்னா அவங்க எவ்வளோ சிறப்பானவங்களாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் அந்த ஒரு சிறப்புனால் அவங்களுக்கு ஏதாவதும் இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான மேன்மை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது, அதில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா நாமும் அவங்களும் ஒன்று தான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட வகையில் அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லது நாமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோம், நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், அவரும் அவருடைய பிள்ளையாக இருக்கிறாங்க, கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இந்த அடிப்படையில் நீங்களும் நானுமோ அல்லது நம்முடைய ஜனங்களோ விசுவாசிகளோ மரியாளவர்களோ வந்து வேறு ஆட்கள் கிடையாது. அப்போது இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதே அவரை பற்றினதான தீர்க்க தரிசனங்கள், அவரை பற்றினதான வார்த்தை, அவர் யார் என்பதை குறித்து மரியாள் ஓரளவுக்கு புரிந்து வைத்திருந்தார். ஏன்னா அவருக்கு சொல்லப்படுமே, உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமானது, அது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி தெளிவான தீர்க்க தரிசனங்களை சொல்லப்பட்டது. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நிறைய முன்னறிவிக்கப்பட்டது. அவர்கிட்டயே எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. அதாவது மரியாதையே அவங்க சொல்லப்பட்டது. தாய் மரியாள் வந்து அதே நேரத்தில் சிமியோன் சிறு குழந்தையாக இயேசு கிறிஸ்துவை கையிலே சுமந்தவராக சொன்னார், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்பாயும் அப்படின்னார். அதை அவங்க மனதிலே வைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ என்ன விதமான மரணத்தின் மூலமாக இயேசு கொலை செய்யப்பட போகிறார், பலியாக போகிறார், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது மனித பார்வையில் அவர் கொலை செய்யப்பட போகிறார், தேவ பார்வையில் அவருக்கு தேவனுடைய பலியாக அவர் நமக்காக வரப்போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து வேதம் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை அங்கே குறிப்பிடப்படுகிறத பார்க்கலாம். இப்போது இயேசு கிறிஸ்துவுடைய ஞானஸ்தானத்துக்கு பிறகு இயேசு வந்து இந்த முழு உலகத்திற்கான ஒரு கிருபாதர பலியாக போகிறார் என்ற ஒரு சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த 30 வயசு வரைக்கும், ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தோடு கூட இருக்கக்கூடியவராக, குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். 12 வயதுக்கு பிறகு 30 வயது வரைக்கும் அவரை பற்றினதான விஷயங்கள் நமக்கு சொல்லப்படவே இல்லை. ஏன்னா அது உலகத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள், உலகத்துக்கான விஷயம் அல்ல அது. அது ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கு, அவர் பிறந்த அந்த குடும்பத்துக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளாக அவர் செய்து முடித்திருந்தார். அப்போ 12 வயதுலேயே தன் பெற்றோருக்கு அவர் எப்படிப்பட்டவராக விளங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு திட்டத்தோடு கூட வந்திருக்கிறவர் என்பதை புரிய வைத்தார். என் பிதாவினுடைய சித்தத்தை தான் நான் செய்ய வந்திருக்கிறேன், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் தான் நான் என்னுடைய காரியத்தில் இருப்பேன் அப்படிங்கிறத இயேசு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அவர்களோடு கூட அவர் போகிறார். அப்போது மரியாளை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவர்களுடைய வயிற்றிலே அவர் பிறந்திருந்தாலும் முழுமையாக அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், இது தேவனுடைய குமாரன், இவரிடத்துல என்னுடைய உரிமை என்பது ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாளுக்கும் மரியாளுடைய ஆண்டவர்னு நம்ம சொல்ல முடியும். மரியாளுடைய வயிற்றில் அவர் பிறந்திருந்தாலும் மரியாளுடைய ரட்சகர், அவங்க பரலோகம் போறதுக்கு இயேசுடைய சிலுவை மரணம் தான் வந்து இந்த உலகத்துல அவங்களுக்கு காரணமா மாறப்போகிறது. அப்போ என்னுடைய வயிற்றில பிறந்தவராக இருந்தாலும் அவர் என்னுடைய ரட்சகர் என்பதை மரியாதை அறிந்திருந்தாங்க. அதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் உலக பிரகாரமான கடமைகளிலே இயேசு அந்த காரியங்களை செய்து முடித்த பிறகு, இந்த ரெண்டு இடத்துல, அதாவது யோவான் சுவிசேஷத்தினுடைய அந்த கானாவூர் கல்யாணத்தில், யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்க முடியும் 2 அதிகாரம் 4 வசனத்திலையும், அப்புறம் 19 அதிகாரம் 26 வசனத்திலையும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாள் இடத்துல ஸ்திரீயே அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், பெண்ணே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்போ கிரேக்க பதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அராமிக்கிலும் வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, என்னென்னா ஒரு பெண்ணை மதிப்பிற்குரிய பெண்ணாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, மிக நெருக்கமான அன்பிற்குரியவங்களை பெண்ணேன்னு கூப்பிடுற. ஆனால் அம்மாவை கூப்பிட்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல, இல்லை இது ஒரு அற்புதமாக ஒரு மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய வார்த்தை, ஒரு பெண்ணை குறிப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தையாக நம்ம பார்க்கணும். ஆனால் ஏன் வந்து இது இயேசு மரியாளுக்கு உபயோகப்படுத்தினார் அப்படின்னா, ஞானஸ்தானத்துக்கு பிறகு மரியாள் இயேசு தாய் மகன் உறவை விட இன்றைக்கு ஒரு இரட்சகருக்கும் ரட்சிக்கப்படுகிற ஒரு ஆத்மாவுக்கு இருக்கிற உறவு தான் மரியாளுக்கும் இயேசுவுக்கு இருந்தது. அப்போ இதை மனிதர்களும் புரிந்து கொள்ளணும், மற்ற மனிதர்களும் புரிந்து கொள்ளணும், மரியாளும் அதை அறிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் சில இடங்களில் ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை வலிவிக்கத்தான் அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார். ஏன்னா அன்னைக்கு ஒரு வேளை ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் அம்மான்னு அவரை கூப்பிட்டுருந்தா என்ன நடந்திருக்கும்னா, இன்றைக்கு மரியாளை தெய்வமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி சொல்லாமலேயே இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க வந்து உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துடைய தாயாக இருந்த பொழுதும் இயேசு அவங்கள அம்மானு வெளியரங்கமாக வந்த பிறகு, அதாவது தன்னுடைய ஊழிய பாதைக்கு வந்த பிறகு அவங்களை அம்மான்னு அழைக்கல், ஸ்திரீயேன்னு தான் அழைச்சார். குனை அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணார். எதற்காக அப்படி யூஸ் பண்ணார் அப்படின்னா, தான் மரியாளுடைய இரட்சகர் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அந்த இடத்துல சொல்லும் பொழுதும் ஸ்திரீயே உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறார். அந்த கானாவூரில் கடிந்து கொள்ளலை, அவங்ககிட்ட ரஃபாக பேசலை, ரொம்ப நமக்கு ரெண்டு பேத்துக்கு இதில் என்ன இருக்குது, என் வேலை இன்னும் வரலை, என்னுடைய நேரம் என்னுடைய வேலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இயேசு அடிக்கடி சொல்லக்கூடியவர், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்கணும். அப்போது அவருடைய நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் உண்டு, அது மரியாளுக்கும் உண்டு அப்படிங்கிறத அங்கே விளக்கினார். ரெண்டாவது, அதே நேரத்தில் தன் தாயாக இருக்கிற அப்படின்னால் அவங்களுக்கு வந்து தன்னுடைய கடமை, ஒரு மகன் என்ற முறையில், ஒரு இது சொல்லப்போனால் ஒரு மூத்த மகன் என்ற முறையில், ஏன்னா அதுக்கு பிறகு மரியாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வேதத்தில் வாசிக்க முடியும். ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் தருவாயில் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே சிலுவையிலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம், ஸ்ரீயே அதோ உன் மகன், யோவானப்பா சொல்கிறார் அதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தன்னுடைய அந்த கடமையை அங்கே வந்து தன்னுடைய சீடன் கையில் கொடுத்து தன்னுடைய தாயினுடைய பாதுகாப்பை அங்கே கொடுக்க, அப்பவும் அவர் வந்து அம்மாங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணலை. இது வந்து நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம், மரியாளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்க இந்த பூமியிலேயே வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண், இதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பாக. ஆனால் அவர்களுக்கு தெய்வீகத்தன்மையோ, அவர்கள் மூலமாக போனால் ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணமோ நினைக்க முடியாத அளவுக்கு தேவன் தெளிவாக அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார், தான் யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதில் எந்த மரியாதை குறவும் இல்லை. அவர் யார் என்பதையும் மரியாள் யார் என்பதையும் மனிதர்களும் புரிந்து கொள்ளணும், மரியாளும் அதை புரிந்து கொண்டதை வெளிப்படுத்தணும். இதுக்காக தான் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மரியாள் இயேசு இடத்துல ஒரு நாளும் கோவப்பட்ட மாதிரி இல்லை. ஒரு நாள் அவங்க வந்து இயேசு இப்படி தப்பு பண்ணுறாரு, என்னை வந்து மரியாதை குறைவாக நடத்த ஒரு நாள் அவங்க நினைக்கல. இன்னும் சொல்லப்போனால் எல்லா ஒரு சில நேரத்தில் அவங்க வந்தபோது கூட, என் தாயார் யார், என் சகோதரர் யார், நீங்கள் என்னுடைய வசனத்தை கேட்டவங்களாம் என்னுடைய தாயாரும் சகோதரருமா இருக்கிறாங்கன்னு கூட இயேசு சொல்கிறார். ஏன்னா ஒரு பொதுவான வாழ்க்கையில், அதாவது கடவுள் இந்த பூமியில் இரட்சகராக வந்த பிறகு ஒரு சாதாரண தாயினுடைய மகன் என்ற முறையில் அல்ல, அவர் இந்த உலக இரட்சகர் என்ற முறையில் தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ அதைத்தான் நம்ம இன்றைக்கு வேதத்தினுடைய அடிப்படையில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாகத்தான் இயேசு வெளிப்படுத்தினார். அவர் மரியாதை குறைவாக அவர் நடத்தவில்லை, மரியாதை குறைவான வார்த்தையிலும் அவர் சொல்லவில்லை. அவர் யார் என்பதை, ரியலாக அவர் யார் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைத்தார். அவர் ஏதோ மரியாளுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி அல்ல, மரியாளுடைய மகன் என்று அழைக்கப்படக்கூடியவராக இருந்தவர் தான் இன்றைக்கு மரியாளுடைய இரட்சகராக மாறியிருக்கிறார். அவர் மரியாளுக்கும் இரட்சகர் தான், அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கண்டிப்பாக அதைத்தான் அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு பார்க்கும்போது அந்த 120 பேர் மேல் வீட்டு அறையில் கூடியிருக்கும், அங்கே மரியாளும் கூடியிருந்தார்கள், அவர்களும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இயேசுவுக்காக வல்லமையான சாட்சியாக இருந்ததில் ஒருத்தர் யாருன்னா மரியாளும். அவருடைய வரலாறுகளை படிக்கும்போது பிறகு அவர்கள் வந்து இயேசுவுக்கு ஒரு பயங்கரமான சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த வேதாகமத்தில்
மரியாள் ஒரு ஒரு ஒப்பற்ற ஒரு பெண்மணி, அதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகம் இல்ல. மதிக்க கூடியவர்கள் கண்டிப்பா கடவுள் கிடையாது. அதுதான், அவங்க வந்து தேவனுக்கு அடிமை. வசனம் சொல்லுது அடிமைன்னு சொல்லியிருக்காங்க. கடவுளுடைய அடிமையாக இருக்கக்கூடியவர் சாதாரண ஒரு பெண். அவங்க வந்து எந்த ஒரு விசேஷித்த காரியமும் இல்லை அவங்ககிட்ட. ஆனால் பரிசுத்தமான ஒரு பெண், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண். இதெல்லாம் நிறைய சொல்லலாம் அவங்களை பத்தி. நம்ம சொல்லணும்னா இந்த உலகத்திலேயே விசேஷமாக தேவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண், மனிதனாக இரட்சகர் அவதரிப்பதற்காக அவருடைய கர்ப்பத்தை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் ஒரு ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு பெண். அவங்க மதிக்கப்படக்கூடியவர்கள் உலகத்தில், ஒருவேளை உலக தோற்றத்திலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு பெண்ணு நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெண். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அடிப்படையில், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அடிப்படையில், நாமும் அவரும் ஒரு பெரிய வித்தியாசமானவர்கள் அல்ல. எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே சமமானவர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா அதை ரொம்ப முக்கியமானது. வசனத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கேன், தாயார் யார், என் சகோதரி யார், என் வசனத்தின்படி செய்கிறவர்கள் தானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப அங்கே மரியாளும் மற்றவர்களும் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுடைய இதுல பார்க்கும்போது ஒரே பார்வைக்குள்ளாக வருகிறோம். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக நாம் மாறுகிறோம். அதான் இங்க பாக்குறோம். நல்ல விளக்கம்.